சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் தங்கம் 53,840 ரூபாய்க்கு விற்பனை. கேரளாவில் இன்று தொடங்குகிறது தென்மேற்கு பருவமழை. அடுத்த 5 நாட்களுக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தில் வரும் ஜூன் 1 தேதியிலிருந்து 3 தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். அசாமில் பெய்யும் மிக கனமழையால் ஆறுகளில் அபாய அளவை தாண்டி பாயும் வெள்ளம். தாழ்வான பகுதிகளிலும் மழை நீர் சூழ்ந்தது. அதீத மழையால் வெள்ளத்தில் மிதக்கும் மணிப்பூர் தலைநகர் இம்பால். மாநகர் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிப்பு. டெல்லியில் அதீத வெப்பத்தால் ஒரே நாளில் 220 தீ விபத்துகள். தீபாவளி நாட்களில் கூட இவ்வளவு அழைப்புகள் வந்ததில்லை என தீயணைப்புத்துறை தகவல். ராஜஸ்தானின் ஜெய்ப்பூரில் வெப்பத்தில் இருந்து மக்களை காக்கும் மாநகராட்சி நிர்வாகம் தண்ணீரை சாரலாய் பீச்சி அடித்து குளிர்விப்பு. ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி மையத்திலிருந்து வெற்றிகரமாக ஏவப்பட்ட தனியார் நிறுவனத்தின் அக்னிபாந்த் ராக்கெட். சாதனை படைத்த அக்னிகுல் காஸ்மோஸ் என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனத்திற்கு இஸ்ரோ வாழ்த்து. ஆவணங்களை சமர்ப்பித்த அடுத்த 1 நேரத்திலேயே பாலிசிதாரர் அக்கவுண்டில் தொகையை செலுத்த வேண்டும். இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கு இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் அதிரடி உத்தரவு. கன்னியாகுமரிக்கு இன்று மாலை வருகிறார் பிரதமர் மோடி. பகவதி அம்மன் கோயிலில் சுவாமி தரிசனத்தை முடித்துவிட்டு கடல் நடுவே விவேகானந்தர் பாறையில் தியானம் செய்ய திட்டம். கன்னியாகுமரியில் பிரதமர் மோடியின் 3 தியானத்திற்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் புகார். நடத்தை விதிகளை மீறும் வகையில் இருப்பதாக குற்றச்சாட்டு. தியானம் செய்யும்போது கேமரா தேவையா என பிரதமர் மோடிக்கு மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கேள்வி. மோடி தியானம் செய்வதை டிவியில் ஒளிபரப்பினால் தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிப்போம் என எச்சரிக்கை. மக்களவைத் தேர்தலுக்கான அனல் பரந்த பிரச்சாரம் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. கடைசி கட்டமாக 8 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 57 தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் வாக்குப்பதிவு. சென்னையிலிருந்து தூத்துக்குடி செல்லும் போது செல்போனில் பேசியபடி காரை இயக்கியதாக கைது செய்யப்பட்டார். சென்னை விமான நிலையத்தில் அமெரிக்கா செல்ல இருந்த பயணி திடீரென்று நிர்வாணமாக ஓடியதால் பரபரப்பு. மன அழுத்தத்தால் தவறு நிகழ்ந்துவிட்டதாக தந்தை கூறிய நிலையில் பயணம் செய்ய தடை விதிப்பு. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே மணல் கடத்தல் லாரியை துரத்தி சென்று பிடித்த விஏஓ. பைக்கில் சேசிங் செய்த வீடியோ வைரல். திருப்பூரில் கள்ளக்காதலியுடன் உல்லாசமாக இருக்க இடையூறாக இருந்ததால் 4 ஆண் குழந்தை அடித்து கொலை. வழுக்கு விழுந்து அடிபட்டதாக மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் போலீஸ் விசாரணையில் அம்பலமான உண்மை. அவர்கள் கதையை முடித்து விடுங்கள் என இஸ்ரேல் ஏவுகணையில் கையெழுத்திட்ட அமெரிக்க குடியரசுக் கட்சி முக்கிய தலைவர் நிக்கி ஹாலி. காசா மீதான இஸ்ரேல் படையெடுப்பிற்கு மத்தியில் கோபத்தை தூண்டிவிட்ட புகைப்படம்.
அகில இந்திய ஹாக்கி போட்டியில் காலிறுதிக்கு முன்னேறிய கோவில்பட்டி அணி 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று அசத்தல். காவி நிற ஜெர்சியில் கலக்கும் இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள். டி20 உலகக்கோப்பைக்கான புதிய ஜெர்சியில் அசத்தலான போட்டோஷூட். இரண்டாயிரத்து 2023 சிறந்த டி20 பேட்ஸ்மேன் விருதை தட்டி சென்ற சூரியகுமார் யாதவ் ஐசிசி விருதை கையில் ஏந்தியவாறு எடுத்துக்கொண்ட புகைப்படம் வைரல். மேடையில் நடிகை அஞ்சலியை பிடித்து தள்ளிவிட்ட நடிகர் பாலகிருஷ்ணா. கேங்ஸ் ஆஃப் கோதாவரி பட நிகழ்வின் போது நடந்த சம்பவத்தால் ரசிகர்கள் அதிர்ச்சி. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பெருமாள் கோவில் திருவிழாவை முன்னிட்டு களை கட்டிய மாடு மாலை தாண்டும் நிகழ்ச்சி. சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் எல்லையை நோக்கி விரட்டி வரப்பட்ட மாடுகள். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே 11 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த செபஸ்தியர் ஆலய தேர்பவனி வான வேடிக்கை கலை நிகழ்ச்சிகளுடன் களை கட்டிய கொண்டாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்பு. வெளிநாடுகளில் தங்கம் மற்றும் டெரிவேட்டிவ் வர்த்தகம் செய்வதாக கூறி மக்களிடம் சுமார் 4 கோடி ரூபாய் மோசடி. தலைமறைவாக இருந்த ஸ்வர்ணதாரா குடும்ப தலைவர், நிர்வாகிகள் 6 பேர் கைது. நெல்லை பேட்டை பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை. கணக்கில் வராத 1,67,000 ரூபாய் பறிமுதல் செய்து சார் பதிவாளரிடம் விசாரணை. மதுரையில் அரசு உதவி பெறும் பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியைகளுக்கு பாலியல் தொந்தரவு. நீதிமன்ற உத்தரவின் பேரில் பள்ளி தாளாளர் ஆசிரியர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு. ₹1,000 பணம் தராவிடில் இறப்புச் சான்றிதழ் தரமாட்டேன். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவரின் அடாவடி வசூல். பஞ்சாயத்து தலைவர்கிட்ட இவங்க இயற்கையாக தான் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு லெட்டர் தருவாங்க. அதோட சேர்த்து ஊருக்குள்ள 10 பேர்த்து கையெழுத்து வாங்கிட்டு வாங்க, 1,000 ரூபாய் பணம் தரணும், இல்லைன்னா தரமாட்டேன் நான். நீங்க எங்க வேணுமானு போய் பாருங்க. நான் என்னோட ரிஸ்கில் தான் நான் தர்றேன். நீங்க எங்க வேணுமானு நான் தரமாட்டேன், தரணும்னு அவசியமே இல்லை. சிவகங்கை அருகே குடும்ப அட்டைதாரர்களுக்கு மிக குறைந்த அளவில் வழங்கப்படும் மண்ணெண்ணெய். கொடுத்து மண்ணெண்ணை வாங்கியிருக்கிய எல்லாருக்குமே 2 ரூபாய்க்கு மண்ணெண்ணை கொடுக்குறாளா? மண்ணெண்ணை கொடுக்குறோம்னா எல்லாரும் கொடுக்குறாங்க. நீங்க எவ்வளவு வாங்கினீங்க? 2 ரூபாய்க்கு. ரேஷன் கடைகளில் விநியோகிக்கப்படும் மண்ணெண்ணெய்க்கு தட்டுப்பாடு எழுந்ததா என்று மக்கள் மத்தியில் கேள்வி.